நீங்கள் நம்ம வந்து ஆப்ரா கடா ஒரு ஃபிரான்ஸ்லேயும் ஒரு கம்பெனி மேஜிக் ஷோன்னு இருக்கிறாங்க ஆப்ரா கடா அப்படின்னு பண்ணுறாங்க. 70 ட்ரிக்ஸ் இந்த கிட்டை வச்சு யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு மேஜிக் கிட். இது வந்து 8+ ஏஜ் உள்ளவங்க தான் யூஸ் பண்ணுவோம். பின்னாடியே போட்டிருக்காங்க 0 த்ரீ இயர்ஸ் இந்தமாரி ஏஜ்லேருந்து கன்ஃபார்ம் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறது வந்துட்டு இது வந்து எங்கள் மாமா தான் சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைஸாக வந்து சீர்மிக்கலாம். இப்போ வந்து நான் பார்க்குறேன், கொஞ்சம் க்ளோஸ் அப் வந்து பாருங்கள். இது நான் உங்கள்கிட்ட நான் உண்மையே சொல்லணும், டு பி ஹானஸ்டாக சொல்ல இது பேக்கிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இது ஃபஸ்ட்டு ஒரு ரேப்லாம் போட்டு நல்லா சூப்பராக ரேப் பண்ணி வந்துச்சு. இது வந்து நான் வந்து சேஃப்டிக்காக எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன், ரேப்பர்லாம் இது பண்ணி பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு மேஜிக் ஸ்டிக். நல்லா இது வந்து செம்ம திக்னஸாக இருக்குது, சூப்பராக இருக்கும். ஒயிட் கலரில் இங்கே போட்டுருவாங்க. இந்த ஒரு க்ரிப் காப்பி ஒரு செம்மையான ஒரு இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஒரு 3 டைஸ் கொடுத்துருவாங்க. 3 டைஸ் இது வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ பில் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பிளாஸ்டிக் ஸ்டிக் மாரியும் இருக்குமா, இதுமாரி ஒரு பேக் மாரி இந்த கோல் போடுறாங்க வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கப், ஒரு 3 கப் இருக்குது. நார்மலான கப் தான். இது பண்ணி நாம ஒன்று இது கலர் கலரான கப். ஒன்று வந்து நெய் ப்ளூ, இன்னொன்று வந்து ரெட், இன்னொன்று வந்து எல்லோ. நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்தமாரி ஒன்று இது நான் கடைசியாக அவளுக்கு ஒரு ட்ரிக் பண்ணி காட்டுறது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு மேனுவல். இதில் வந்து நம்ம பிக்சர்ஸ்லையும் பார்த்துக்கலாம் இல்லை. அதுக்கப்புறமா வந்து பிக்சர்ஸில் சின்ன பசங்களுக்கு நல்லா புரியும், பெரியவங்களுக்கு கொஞ்சம் இது எழுதியிருப்பாங்க கொஞ்சம் நல்லா புரியறதுக்கு என்ன விஷயம். அதுக்கப்புறமா ஒரு நார்மலான பவுச் பிளாஸ்டிக்கில் நார்மலான கார்ட்ஸ் தான். பேப்பர் கார்ட்ஸ், பேப்பர் கார்ட்ஸ்னே கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி செம்ம பொருட்கள். அதுக்கப்புறமா ஒரு பீஸ் பீஸ் சோப்பாக இருக்கும். இது வந்து ஒரு ரோப் ஃபஸ்ட்டு லென்த்தாக இது வந்து பீஸ் பீஸாக தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சின்னதாக இருக்காங்க. அது ரொம்ப இன்னும் ஒரு மீடியம் பீஸ் போகும். இது பெரிய இந்தமாரி எங்களுக்கு ஒரு ரோட் கொடுத்துருக்காங்க. நல்லா நல்லா இருக்கும். யார் இருந்தாலுமே கரெக்டாக அந்த மாதிரி ரோட்டு. அதுக்கப்புறமா ஒரு காம்போஸ்ட் மாரி இருக்குது பிளாஸ்டிக்கில். இதை ஷேர் பண்ணணும் வேறு இது. அதுக்கப்புறமா வந்து அதுக்கு முக்கியமாக சொல்லணும், நான் ஒரு கலர் சேஞ்சிங் காயின் டேக் போட்டுப்பல ஒரு நல்ல ஒரு காயின் ஆச்சு. அதில் வந்து சிப்புன்னு ஒன்று இருக்கும், காலச்சேஞ்சி சிப்னு அந்த சிப். இதை வச்சு ஒரு வீடியோ அப்புறமா நான் உங்களுக்கு கொஞ்சம் போகிறேன். சூப்பராக இருக்கும். நல்ல பில் குவாலிட்டி பிளாஸ்டிக்னே கண்டுபிடிக்கிறது அளவுக்கு சூப்பராக இருக்கும். ரெட்டுலேயும் ப்ளூலேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அது சின்னோண்டு கப். நீங்கள் க்ளோஸ் பிளான் பாருங்கள் எல்லாத்தையுமே. சின்னோண்டு இவ்வளோதான் 1 சென்டிமீட்டர். அதுக்கப்புறமா ஒரு 4 ரெட் கலர் பால்ஸ். ஏன்னா 4 ரெட் கலர் பால்ஸ் இன்னும் நான் வச்சுக்கிறேன். அங்கே பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்லேயே இருப்பாங்க. அதுக்கப்புறமா லாஸ்டிங் இருக்குது. இது வந்து ஒரு சயின்ஸ் பேஸ்ட் நான் வச்சுருக்கேன் தான் ஃபோட்டோகிராஃபர்.
இது கூடவே பால் மேல் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அழுத்தமாக இருக்கு. ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க, ஒரு ரோப் சூப்பராக இருக்கு. இப்போ வச்சு நான் உங்களுக்கு மேஜிக் ட்ரிக் பண்ணி பார்க்குறேன். ரோப் எல்லாம் அப்படியே கீழே ஓட்டுனாலும் நான் அது உருவாது. நான் இப்படி லைட்டாக கூட பிடிச்சிக்கிறேன். இது தான் கடைசி சூப்பராக இருக்கும். எல்லாமே வந்து சூப்பராக பேக்கேஜிங் தான் சூப்பராக இருக்கும். எல்லாமே கடைசியில் நான் இந்த இது ஏதாச்சும் ஒரு ட்ரிக் பண்ணி காட்டுறேன்னு சொன்னப்ப, ஒரு பால் இருக்கு, நார்மலான கப், இதுலேயுமே எதுவுமே இல்லை. இந்த ரெட் கலர் பால் கொஞ்சம் பெரிய பால், இதை வச்சு நான் மூடிக்கிறேன். மூடிக்கிட்டு இதுலேயுமே எதுவுமே இல்லை. இதுலேயும் மூடிட்டு ஸ்னாப் பண்ணுறேன். அந்த பால் திருப்பியும் இருக்கு, திருப்பியும் எங்கே நம்மளோட மேஜிக் ஸ்டிக் திருப்பியும் காணாமல் போயிடும், வேனிஷ் ஆகிடுது. இங்கேயும் எதுவும் இல்லை. சூப்பரான பிட். சமாட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோனா மெனுவில் சொல்லுங்கள். இதோட பையன்